பை வெல்கம் டுலன் இங்கிலீஷ் ரெண்டு காலம்ல சென்டென்சஸ் கொடுத்து இருக்கேன் நீங்க ஒரு காலம்ல இருக்கிற சென்டென்ஸை இன்னொரு காலம்ல இருக்கிற சென்டென்ஸோட மேட்ச் பண்ணனும் मीनिंगफुल சென்டென்ஸா கிரியேட் பண்ணனும் இப்போ ஐ ஹேவ் नॉट आஸ்க்டு இந்த சென்டென்ஸ் பாதியில இருக்கு மீதி பாதியை நீங்க கண்டுபிடிக்கணும் अदर சைடு நான் ஷஃபிள் பண்ணி கொடுத்து அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்க இப் யூ பிளான் ப்ராப்பரலி இந்த சென்டென்ஸ் எப்படி முடியும் இந்த மாதிரி ஒரு எக்சர்சைஸ் பண்றப்ப ஒரு சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்குது அந்த சென்டென்ஸ் எப்படி முடியுது அதே மாதிரி சென்டென்ஸில் ஒரு பார்ட் எந்த டென்ஸில் இருக்குது அனதர் பார்ட் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் நம் லுக்கட் தீஸ் சென்டென்சஸ் ஐ ஹவ் நாட் ஆஸ்க் யூ டு பிரிங் திஸ் புக் இந்த புக் கொண்டு வர சொல்லலை நான் இஃப் யூ பிளான் ப்ராப்பர்லி யூ கேன் ஈஸிலி வின் தெர் ஆர் சம் யூஸ்ஃபுல் புக்ஸ் அவைலபிள் இன் திஸ் லைப்ரரி இந்த மாதிரி எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஷியராக நான் பண்ணிருக்கும் நம்மளோக்கி தீஸ் சென்டன்சஸ் ஐ ஃபைண்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது இதனுடைய மீதி பாதியை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதர் சைட் ஷஃபில் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு சென்டென்ஸாக ரீட் பண்ணுங்கள் எந்த பார்ட் சேர்ந்த உடனே மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக வருதோ தட் இஸ் தி ஆன்சர் ஐ ஃபைண்ட் அப்படின்னு ஆரம்பிக்குது ஹீ டசன் நோ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது வி வாண்ட் டு பை அப்படின்னு ஆரம்பிக்குது ஸோ ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் வீடியோ பாஸ் மினிட் ஆன்சர் இருக்கணும் அப்படிங்க ஆன்சர் ஃப்யூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ ஃபைன் நோ புக் இன் கபோர்ட் கபோர்டில் எந்த புக்குமே இல்லை நான் பார்க்கல ஹீ டசன் நோ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல வி வாண்ட் டு பை மோர் புக்ஸ் ஃப்ரம் திஸ் ஷாப் இந்த கடையிலேருந்து நிறையா புக்ஸ் வாங்கலாம் தெர் ஆர் சம் பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ் இன் திஸ் பார்க் இந்த பார்க்கில் அழகான பூக்கள் நிறையா இருக்கின்றன நான் உங்களுக்கு ஒரு டி சென்டென்சஸ் அகைன் ஃபோர் சென்டன்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அதர் சைடு நான் ஷஃபில் பண்ணியிருக்கேன் மீனிங்ஃபுல் ஆர்டரில் நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணணும் இட் இஸ் ஈஸி டு இந்த சென்டன்ஸ் எப்படி முடியும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் கான்செப்ட்டை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ஈஸி ஐ வாட்ச் Some useful TV programs நான் சில பயனுள்ள டிவி ப்ரோக்ராம்ஸை பார்ப்பேன் கைண்ட்லி செக் வெதர் யூ ஹாவ் closed the door or not கதவு மூடிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க the overwhelming responses encourage me overwhelming அப்படினா பெருமிதமான அளவுக்கு அதிகமான ரெஸ்பான்சஸ் என்னை என்கரேஜ் பண்ணுது இங்கிலீஷ் மாடல்ஸ் sentences பாத்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக் ஸ்பெஷல் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நௌ ஃப்ரேம் தீஸ் சென்டென்சஸ் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இந்த வாக்கியம் எப்படி முடியும் டோன்ட் ஒரி இந்த வாக்கியம் ஷஃபுலாக இருக்கிற அதர் சைடை நீங்கள் மேட்ச் பண்ணிகிட்டே வாங்க வாசிக்கிறப்பவே உங்களுக்கு மீனிங் புரிஞ்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க Children are playing in the lawn of this house. Lawn, அப்படினா, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடம் அது புல்வெளியாக கூட இருக்கலாம் Children are playing in the lawn of this house. Don't worry, success is yours. கவலைப்பட வேண்டாம் வெற்றி உங்களுடையது We must ரெஸ்பெக்ட் த ஃபீலிங்ஸ் ஆஃப் aged பீப்புள் வயதானவர்களின் ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் This is not as much டிஃபிகல்ட் ஆஸ் that ஒன் இது அது மாதிரி டிஃபிகல்ட்டாக இல்லை அகைன் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு செட்டை இன்னொரு செட்டோடு மேட்ச் பண்ணுங்கள் create சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுங்கள் வாசிக்கிறப்பவே உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ ஈஸி டு ஐடென்டிஃபை தி ஆன்சர்ஸ் Video பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் display ஆகும் If you want to win யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சேலஞ்சஸ் சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா நீங்கள் வின் பண்ண முடியும் ஓகே அந்த இஃப் யூ வாண்ட் டு வின் யூ மஸ்ட் அதுக்கு அடுத்து இம்ப்ரூவ்ஸ் அப்படின்னு வராது ஏன்னா மஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு ஸோ மஸ்ட் இம்ப்ரூவ் அப்படின்னு தான் வரணும் ஸோ அந்த சென்டென்ஸும் வராது அடுத்தது பாருங்களேன் இஃப் யூ வாண்ட் டு வின் யூ மஸ்ட் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இதுவும் மீனிங்லெஸ்ஸாக இருக்குது அதே மாதிரி அடுத்தது யூ மே ஃபைண்ட் இந்த மாதிரி எதுவுமே மேட்ச் ஆகாது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மேட்ச் ஆகும் ஸோ ஒரு வேர்பு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு வேர்பு இஃப் யூ வாண்ட் டு வின் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி சேலஞ்சஸ் ரீடிங் ப்ராக்டிஸ் இன்டைரக்ட்லி இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஸ்போக்கன் ஸ்கில் ஸ்போக்கன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சா நிறையா ரீட் பண்ணணும் ட்ரிங்கிங் காஃபி இஸ் இஸ் இன்ட்ரெஸ்ட் அவருடைய இன்ட்ரெஸ்ட் காஃபி குடிக்கிறது இஃப் யூ கோ த்ரூ திஸ் ப்ராப்ளம் கோத்ரோ அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்பு தனித்தனியாக பிரித்து மீனிங் பார்க்கக்கூடாது ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்கணும் கோத்ரோ அப்படின்னா ஒரு விஷயத்த ஆழ்ந்து பார்க்குறது நல்லா பார்க்குறது கவனமாக பார்க்குறது அந்த மீனிங் இஃப் யூ கோ த்ரூ திஸ் ப்ராப்ளம் யூ மே ஃபைண்ட் சம் சொல்யூஷன் நவ்லொக்கர் தீஸ் சென்டென்சஸ் கைண்ட்லி டேக் நோட்ஸ் அப்படின்னு ஒரு சென்டன்ஸ் ஆரம்பிக்குது அதே மாதிரி ஐ ஹாவ் கவர்டு அப்படின்னு ஒரு சென்டன்ஸ் ஆரம்பிக்குது தென் ஹீ ஃபீல்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸோ சின்ன சின்ன வாக்கியங்கள் அதாவது சின்ன சின்ன வேர்ட்ஸ் ஈஸியாக மீனிங் தெரிகிற வார்த்தைகள் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஈஸியாக யூ கேன் ஐடென்டிஃபை தி ஆன்சர் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் கைண்ட்லி டேக் நோட்ஸ் ஒயில் வாட்சிங் தி வீடியோஸ் இந்த மாதிரி இங்கிலீஷ் சேனல் வீடியோஸ் இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வீடியோஸ் பார்க்குறப்ப அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களில் நோட்ஸ் எடுத்துக்கணும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கைண்ட்லி டேக் நோட்ஸ் ஒயில் வாட்சிங் தி வீடியோஸ் ஐ ஹாவ் கவர்டு ஆல் இம்பார்ட்டண்ட் பேசிக் கிராமர் ஹீ ஃபீல்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ்தம் ஆன் திஸ் இஷ்யூ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக அவர் ஃபீல் பண்ணுறாரு ஹி ஃபீல்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் தம் ஆன் திஸ் இஷ்யூ வென் அவர் ஐ சி ஸ்மால் பேபீஸ் சின்ன குழந்தைகளை நான் எப்பெல்லாம் பார்க்குறேனோ ஐ ஸ்மைல் அட் தம் நான் அவர்களை பார்த்து சிரிப்பேன் ஸ்மைல் பண்ணுவேன் வென் அவர் ஐ சி ஸ்மால் பேபீஸ் ஐ ஸ்மைல் அட் தம் இந்த சென்டென்சஸை மற்ற சென்டென்சஸோடு மேட்ச் பண்ணி பாருங்கள் ஒரு சைடை மேட்ச் ஆகாது மீனிங்லெஸ்ஸாக போயிடும் நான் உங்களுக்கு தீஸ் சென்டென்சஸ் மேட்ச் தம் கரெக்டாக மீனிங்ஃபுல்லாக மேட்ச் பண்ணுங்கள் வாசிக்கிறப்பவே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹீ இஸ் த பர்சன் ஹூ பில்ட் திஸ் ஹவுஸ் அவர்தான் இந்த வீட்டை கட்டினது

அவங்க தங்கியிருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும் வி மஸ்ட் ஃபைண்ட் த பிளேஸ் வேர் தே ஆர் ஸ்டேயிங் ஸோ ஒரு பார்ட்டை வேறு வேறு பார்ட்டோடு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மீனிங்லெஸ்ஸாக போயிடும் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்குது எப்படி முடியுது அப்படிங்கிற ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்